Welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் ஐட் சேனல்ல இருந்து விவேகம் ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன திரைப்படம் பார்க்க போறோம் அப்படின்னா சிவா சார் இயக்கி அஜித் சார் நடிச்ச விவேகம். இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு ஹியூமன் திரைப்படமே கிடையாது. இது வந்துட்டு அர்னால் சோஸ்னேகர் அவர்கள் நடித்த டெர்மினேட்டர் படம் இருக்கு இல்லையா, அந்த வகையை சார்ந்த ஒரு திரைப்படம் தான் இந்த விவேகம் திரைப்படம். டெர்மினேட்டர் படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அர்னால்ட் அதில் வந்துட்டு ஒரு வேற்றுக்கிறக இயந்திர மனிதனாக வருவார். அந்த மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா ஆடமாட்டார், ஓடமாட்டார், டான்ஸ் ஆட மாட்டார், கை காலை ஃப்ளெக்சிபிளாக எங்கேயுமே மூவ்மெண்ட் கொடுக்கவே மாட்டார். அவர் வந்துட்டு ஒரு ரெயின் கோட் ஜெர்க்கின் ஒன்று போட்டுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் பாட்டு நடந்துகிட்டே இருப்பார். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேரில் 1000 பேர் எதிர்க்க நின்று துப்பாக்கி மட்டும் இல்லை, ஹெலிகாப்டரில் வந்து ராக்கெட் லான்ச்சர் மிஷின் வச்சு நீங்கள் அடித்தாலுமே டெர்மினேட்டர் மிஷின் மேலே பட்டாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாது. அது வந்துட்டு டெர்மினேட்டர் திரைப்படம். அர்னால்ட் அவர்கள் நடித்த டெர்மினேட்டர் படத்துலையாவது அவர் மேலே புல்லட்ஸ் படும். ஆனால் இந்த விவேகம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் டெர்மினேட்டராக நடிக்கிறதுனால 100 பேர் அவர் சுற்றி நின்று சுட்டாலும் அவர் மேலே ஒரு புல்லட் கூட படாது. ஆனால் இதில் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சுட்டால் மட்டும் கரெக்டாக நெத்தி புட்டில் போய் டபார் அடித்து ஆப்போசிட்ல இருந்து செத்துப்படுவான். அந்த மாதிரியான ஒரு டெர்மினேட்டர் ஸ்டோரி தான் இது. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்னால்ட் சார் நடித்த டெர்மினேட்டர் படத்தில் அவர் ஒரு மிஷின் அப்படின்றதுனால எந்த ஒரு பொருளை பார்த்தாலோ இல்லை எந்த ஒரு உருவத்தை பார்த்தாலோ அவர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவார். இந்த பொருள் இப்போ தயாரிக்கப்பட்டது, இதுதான் குற்றவாளி, இவனை தான் நம்ம தேடி வந்த ஆள் அப்படின்ற மாதிரி கண்ணிலே ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த படத்துலையும் அஜித் சார் ஒரு டாக்டர், இவர் தான் குற்றவாளி அப்படின்றத அந்த கண் பார்வையை வச்சு சின்ன சின்ன மைனூட்டான மேட்ச் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடாரு. ஸோ டெர்மினேட்டருக்கே டஃப் கொடுக்குற ஒரு டெர்மினேட்டர் திரைப்படம் தான் இந்த விவேகம் திரைப்படம். டெர்மினேட்டர் படத்தில் அர்னால்டோ சாரை எப்படி கை கால் ஆர்ம்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ மோஷனில் பேன் பண்ணி அவரோட முகத்தை காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி விவேகம் படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சாரோட இன்ட்ரோவில் அஜித் சாரோட காலு அப்படியே முதுகு அப்படியே கை அப்படியே ஆர்ம்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸை காமிச்சு அவரோட இன்ட்ரோ கொடுப்பாங்க. டெர்மினேட்டர் படத்தில் அவருக்கு உணர்ச்சியாக இருக்காது, முக்கியமாக வலிக்கும் வலிக்காது அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக அர்னால்டோ சாரோட கையை கிடைச்சன் சாதையை அப்படியே எடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி விவேகம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சாரோட ஷோல்டரில் குண்டடி பட்டுரும், அதுக்கு அக்ஷராஹாசன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அஜித் சார் டெர்மினேட்டர் அப்படின்றதுனால அவருக்கு எந்த விதமான சொரணையோ வலியோ இருக்காது, அவர் பாட்டுக்கிட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு இருப்பாரு, அவங்க பாட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுக்கப்பட்ட ஒரு டெர்மினேட்டர் திரைப்படத்தை நம்ம ரசிகர்கள் சரியாக புரிஞ்சுக்காமல் இந்த படத்தை தோல்வி படமாக மாற்றிட்டாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. விவேகம் படத்தோட கதையை சிவா அவர்கள் அஜித் சார்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அஜித் சார் கேட்டிருப்பாரு, ஓகே சிவா நம்ம மட்டும் வேதாளம் படத்தில் மொட்டை அடித்து முடி வைக்கிற மாதிரி ரெண்டு கெட்டப் காமிச்சோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விவேகம் படத்துக்கு நான் எந்த மாதிரியான ஒர்க் அவுட்லாம் போடணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக சிவா அவர்கள் இதான் சொல்லியிருப்பாரு, தலை நீங்கள் வரீங்க நடக்கிறீங்க மறுபடியும் நடக்கிறீங்க மறுபடியும் நடக்கிறீங்க, சரி சிவா படத்தில் சீன்ஸ்லாம் நடக்கிறேன், சரி சாங்ஸ் எல்லாம் எப்படி டான்ஸ் ஆறது அப்படின்னு கேட்கும்போது தலை நீங்கள் சாங்ஸ்லையுமே நடக்க தான் செய்கிறீங்க நடுவில் மட்டும் அங்கங்கே நிறைய பஞ்சு சேர்க்குறீங்க அவ்வளோதான் தலை மொத்த படத்தை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சிவா அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி ஒரு சொன்ன விதம் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்துட்டு அஜித் சார் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிருப்பார், எப்படா இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும், நம்ம இதுக்காக நடிக்கணும் அப்படின்றதுக்காக நடித்த திரைப்படம் தான் இந்த விவேகம். அதே மாதிரி இந்த படத்தில் அஜித் சார் ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸோட வாய்ஸ் எடுத்து இந்த படத்தில் பேசியிருக்கிறாரு. அதாவது பிக்பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவின் இந்த வாய்ஸ்ல பேசுவாங்க இல்லையா, இதை தான் அஜித் சார் விவேகம் படம் முழுக்கவே பேசி வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற டயலாகோட டைமிங் மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கிங்க, இந்த உலகமே ஒன்று எதிர்த்தாலும் உடனே ஹெலிகாப்டருக்கு அந்த போலீஸ்காரங்கெல்லாம் ஒரு ஷாட்டு, மறுபடியும் எல்லா சூழ்நிலையிலும் முன்னாடி நின்று அலர்னாலும் மறுபடியும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஷாட்டு, நீயா ஒத்துக்கிற வரைக்கும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஷாட்டு, எவனாலும் மறுபடியும் போலீஸ்காரனுக்கு ஒரு ஷாட்டு, எங்கேயும் மறுபடியும் ஹெலிகாப்டருக்கு ஒரு டயலாக் பேசுறீங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, போலீஸ்காரனுக்கு ஒரு ஷாட்டு, சீரியலா ஜெயிக்க முடியாது மறுபடியும் டாப் ஆங்கிள் ஒரு ஷாட்டு, நார்மலா பேசுற மாதிரி பேசிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை 1.5 மணி நேரத்திலேயே முடிச்சிருவாங்க.
என்ன நீ யாரு அப்படின்னு அஜய் சார் பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக ஒருத்தரை பார்த்து நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் இந்தமாரி ஒன்று ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நான் தான் அஜய்குமார் ஏகே உன்னை கொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. அவர் வந்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்டோன்னா அஜித் சாரோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார், யார் நான், நான் யாருன்றத நான் முடிவு பண்றதில்ல, என் எதிரில இருக்கும் தான். இப்ப அதெல்லாம் யார் கேட்டா, நீ யாரு அப்படின்னு உன்னை கேட்டாங்க அப்படின்னா மடலை போட்டுன்னு சுட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அஜித் சார் போயிருக்கலாம். ஆனா படம் முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேக்குற எந்த கேள்விக்கும் அதுக்கான பதில் சொல்லவே மாட்டாரு, சம்பந்தம் இல்லாம வேற ஒரு பதில் சொல்லுவாரு. அதாவது நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மள அசர் அடிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு, அது நமக்கு போனாதான் புரியும். வல்லரசு நரசிம்ம படத்துல நான் சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சீஃப் இருப்பாரு, அவரை சீஃப் அப்படின்னு சொல்றதோட லூஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா அஜித் சார் காட்டில் ஒரு அட்டாக் பண்ணார் இல்லையா, அந்த காட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் அஜித் சாரோட ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரிமினல் லிஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, இவர் எந்த நாட்டு கிரிமினலாக இருப்பார், இவர் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பார் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கிரிமினல் கூட அட்டாச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இந்த சீஃப் சொல்லுவார் என்னன்னா, அவனோட ரன்னிங் ஸ்டைலை பாரு, அவனோட ஃபைட் பேட்டர்னை பாரு, கண்டிப்பாக அவன் கிரிமினலாக இருக்க மாட்டான், அவன் வந்துட்டு ஒரு வெல் ட்ரெயின்டு மிலிட்ரி மேனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அதனால இந்த போட்டோஸை மிலிட்ரி ஆஃபீஸர் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஸோ இந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்க கூட ஒன்னா ஒர்க் பண்ணவங்க இல்லை ட்ரெயின் ஆகி இருந்தவங்க யாராவது இருந்தா அவங்க நம்ம போட்டோ எல்லாருக்கும் அனுப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஏகே தான், நாங்களாம் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சீஃப் கிட்ட சொல்லுவாரு. இவனுங்க லூஸால லூஸ் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அந்த சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் தான் மெயின் ஹெட், அவருக்கு கீழே தான் அஜித் சார் விவேக் கோப்ரா எல்லாருமே டீமா ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சீஃப் இருக்கிற அதே ஆபீஸ்ல தான் அஜித் சார் விவேக் கோப்ரா எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. இதை விட இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு சார் முகம் தெரியாத ஒருத்தரால ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு போலீஸ்கார் சொல்லுவாரு கேப் போட்டுக்கிட்டு. ஆக்சுவலா அந்த போலீஸ்கார் தான் இன்னொரு சீன்ல சொல்லுவாரு, ஏகே சார் வந்துட்டு அவ்வளவு கெட்டவர் கிடையாது, அவர் ரொம்ப நேர்மையானவர், ஏன்னா அவர் என்ன ட்ரெயின் பண்ணும்போது எங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாரு போயிருக்கலாம். ஆனா எதுக்கு இந்த மாதிரி லூசுதனமா இந்த ஒரு காட்சியை எடுத்து வச்சாங்க அப்படின்னு தெரியல. இதை விட இன்னொரு கொடுமையான காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒளிஞ்சு இருக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வெக்டர் இன்ஃபினிட்டின்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இதுதான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் புக்கு, இந்த புக்கில் இருக்கிற 12th பேஜ் போகிறதுக்குள்ள நாங்கள் அவனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அந்த சீஃப் சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல விவேக் கோப்ரா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்க 12th பேஜ்லாம் போக வேண்டாம், அந்த புக்கோட செகண்ட் பேஜ் போனாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அந்த புக்கை எழுதுனதே நீங்க தேடுற அந்த ஏகே தான் அப்படின்னு சொல்லுவாரு. இவனுக்கு வந்து பெரும் பைத்தியம் நினைக்கிறேன், ஏன்னா அந்த புக்கை திரும்பவே அது யார் எழுதுனா அப்படின்றது புகைப்படத்தோட வச்சிருக்காங்க. அந்த சீஃப் யார் சொல்றாரு, நாங்க 12th பக்கம் போறதுக்குள்ள பிடிச்சிருவோம், பரதேசனா ரெண்டாம் பக்கத்துல தெரிஞ்சிருக்கும்போது யாராவது பரவாயில்ல. அந்த புக்கை அந்த டேபிள் மேல வச்சாங்க அப்படின்னா அந்த டேபிள்ல வந்துட்டு அந்த புக்கோட எல்லா டீடெயிலும் காட்டுது, அந்த புக்கை யார் எழுதுனான்னு டீடெயில் மட்டும் அதில் காட்டவே காட்டாது அப்படின்னு நம்ம காதில் மிகப்பெரிய பூ சுத்திருக்கிறாங்க. இப்படி பல பூக்களை, அதை தப்பா புரிஞ்சுக்கூடாது, ஃப்ளவர்ஸை நம்ம காதில் சுத்திருக்கிறாங்க விவேகம் டீம். அதே மாதிரி அந்த படத்தில் கருணாகரன் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்றாரு, பிராவோ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அஜித் சார் வந்துட்டு ரெண்டு காஃபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டைலாக் ஏன் இங்க வந்தது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, ஓ இது ஜோக் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பிராவோ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல சார், காஃபி சொல்லுங்க. ஜோக் ஜோக் இல்லையா? இந்த குடிக்கிற சீன், ஸ்மோக் பண்ற சீன்லாம் ஒரு மாதிரி கீழே டாக் போடுவாங்க இல்லையா, குடி குடியே கிடைக்கும் புகை பிடிக்காதே அப்படின்னு, அந்த மாதிரி அந்த படத்தில் அவங்க ஜோக்குன்னு நினச்சி ஒரு சில காட்சிகள் எடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்கலாம் இது ஜோக் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் சிரிக்கவாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். அடுத்து அஜித் சார் 20 டாக்டரை வச்சு செக் பண்ணுறாரு யார் குற்றவாளின் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. இவர் வந்துட்டு கண்லேயே டெர்மினேட்டர் மாதிரி மேட்ச் சயின்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டாக்டரை இவர் தான் நம்ம தேடி வந்த ஆள் அப்படின்னு சொல்லி பிடிச்சிடறாரு. அப்போ அந்த டாக்டர் கிட்ட அஜித் சார் கேட்குறாரு, ஒரு பொண்ணுக்கு ஃபேஸை மாற்றி சர்ஜரி பண்ணி விட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர், ஆமாம் நான் தான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அந்த பொண்ணோட ஃபேஸ் எப்படி இருக்கும் சொல்லுன்னு சொல்லும்போது அந்த சர்ஜரி பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அந்த பொண்ணோட ஃபேஸில் கட்டின கட்டை பிரித்து பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி போயிட்டா, அதனால என்ன ஃபேஸ்ன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உடனே அஜித் சார் சொல்லுவார், எஸ் இவர் உண்மை சொல்கிறாரு, இவருக்கு அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அஜித் சார் போயிடுறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு படம் எவ்வளோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அல்லு அர்ஜுன் ராம் சரண் நடித்தது. அந்த படத்தில் அல்லு அர்ஜுனோட ஃபேஸுக்கு ராம் சரணோட ஃபேஸை சர்ஜரி பண்ணி மாற்றி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு வேற ஒருத்தரோட ஃபேஸை வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டெமோ ஃபேஸ் இருக்கணும், அதை வச்சு தான் சர்ஜரியே பண்ண முடியும், கண்டிப்பாக அந்த டாக்டரும் பார்த்துருப்பாரு. அப்போது அந்த பொண்ணுக்கு ஃபேஸ் சர்ஜரி பண்ண டாக்டர் இவர் தான். அஜித் சார் அந்த டாக்டரோட செவிலே ரெண்டு விட்டு, ஏண்டா சர்ஜரி பண்ண டாக்டரே நீ தான், ஃபேஸ் தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். பட் இவர் இன்டெலிஜென்ட் போலீஸ் அதிகாரி அப்படின்றதுனால அதை கேட்காம இவர் உண்மைதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அஜித் சார் கிளம்புறாரு. கேட்குறவன் கேனனா இருந்தால் மீதி நீங்களே கமெண்ட் பாக்ஸில் ஃபில்லப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரவுடிங்க கேங் இருக்கிற இடத்துக்கு அஜித் சாரும் கருணாகரனும் போகிறாங்க. சுற்றி AK-47 கன்ல எல்லாத்துலேயும் சுடுறாங்க, ஆனால் அவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது, ஏன்னா இவர் டெர்மினேட்டர் அப்படின்றதுனால. ஆடா அது கூட பரவாயில்ல, நம்ம ஸ்டெப்ஸ்லாம் ஏறும்போது லெஃப்ட் சைட்லயோ இல்லை ரைட் சைட்லயோ படிக்கட்டோட கைப்பிடி இரும்புல இருக்கும் இல்லையா, அந்த இரும்பு பிடியே கயிறு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டே வராரு. இவருக்கு ஏத்த மாதிரி அந்த இரும்பு பிடி ரப்பர் மாதிரி அப்படியே பிளெக்சிபிளா வளையுது, இந்த மாதிரிலாம் எடுக்கல. அதே மாதிரி அஜித் சார் இந்த படத்தில் ஏதாவது பிடிச்சி தொங்கிட்டே இருக்கிறாரு, மரத்தில் தொங்குறாரு, அந்த பிரிட்ஜில் தலையில் தொங்குறாரு, படிக்கட்டில் தொங்குறாரு, அக்ஷரஹாசனம் பிடிக்கும்போது பில்டிங்கில் இருக்க ஒயர் பிடிச்சி தொங்குறாரு, இந்த மாதிரி பல இடங்களில் அவர் தொங்கிட்டே இருக்கிறாரு. இதோட இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் எப்போல்லாம் ஆபத்தில் இருக்கிறாரோ, எப்போல்லாம் ரொம்ப சீரியஸான சீன் போதோ, அப்போலாம் கரெக்டாக காஜல் அகர்வால் ஃபோன் பண்ணிடுறாங்க. விவேக் ஓப்ரே வந்துட்டு அஜித் சார் சுட்டுறாருல, அப்போ வந்துட்டு மரத்தில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு, மனுஷன் உசுருக்கு ஊசலாடுறாரு. அப்போ வந்துட்டு காஜல் அகர்வால் ஃபோன் பண்ணி, நீங்கள் வரேன்னு வாக்கு கொடுங்க, எனக்கு செஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி கழுத்தரப்பாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்டா நாங்க சீன் வைக்கிறோம் அப்படின்றது பதில அஜித் சார் சுட்டே சாவச்சிருக்கலாம். அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல அஜித் சார் சட்டையை கிழிச்சு கஷ்டப்பட்டு அவரோட பாடி பில்டிங் எல்லாம் காட்டும் போது, படத்தோட ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் உங்களை கழுத்தறுத்தது பத்தாது, நாங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சு அறுப்போம் அப்படின்னு சிவா அந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு. அஜித் சாரை மோட்டிவேட் பண்ற மாதிரி வரியே விதிமா அப்படின்னு காஜல் அகர்வால் ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு சிவா அவர்கள். அடிக்காத பாயும் அந்த பாட்டு கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஆளுநர் அழகராஜாவில் காஜல் அகர்வால் ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த நேரம் மந்தி நேரம் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டை கூட நீங்கள் உட்காந்து கேட்டுடலாம், ஆனால் இந்த பாட்டை சத்தியமாக கேட்க முடியாது. இப்படி ஆரம்பம் முதல் கடைசி நிமிட காட்சி வரை கழுத்தரப்பிற்கு மிகவும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த விவேகம் திரைப்படம். நம்ம எல்லாரையும் பற்றி பேசிட்டோம், நம்ம தலைவர் விவேக் ஓப்ராயை பற்றி பேசலன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது. வேட்டையாடி விளையாடு படத்தில் வர அமுதன் இளம்மாறனை விட பீட் பண்ணி விவேக் ஓப்ராய் வந்துட்டு அந்த ஆரியன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு வில்லனா எந்த படத்துல நீங்க பார்க்க முடியாது. அதுல அவர் வந்து சொம்பு அடிக்கிறாரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு சொம்பு, அவன் ஃபீனிக்ஸ் பறவை திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு வழி இருந்தாலே அவன் ஆடுவான், 60 வழி இருந்தா சும்மா இருப்பானா அப்படின்றாரு. போராடாம அவன் போகவும் மாட்டான், போராடாம அவன் சாகவும் மாட்டான் அப்படின்றாரு. அதோட கொடுமையா, நண்பா நட்பு நட்புடா அப்படின்னு சொல்றாரு.
அதாவது ஒருத்தருக்கு ஜால்ரா அடிக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் மற்றவங்களுக்கு வெறுப்பு ஓரளவுக்கு ஜால்ரா அடிக்கூடாது. அதை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் விவேக் ஓபராய் பண்ணியிருக்கிறாரு. இவங்களெல்லாம் நம்ம என்ன கேட்டகரியில் சேர்க்கறனே தெரில. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதையும் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தை எடுத்தாங்க சிவா சார், அஜித் சார், விவேக் ஓபராய் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுலாம், சரி போங்கப்பா நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் இந்த படத்துக்கு 100வது நாள்னு ஃபேக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி பேனர் அடித்து அதை செலிப்ரேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னால் தாங்கவே முடியல. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சில திரைப்படங்களால் நீங்கள் அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கமாக நம்மளோட தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு ஹிந்தி படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஹிந்தி படத்தை தான் நம்ம ஓவர் பில்டப் எல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம தமிழ் படத்தையும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்றது இப்போதான் தெரியுது. நான் இந்த படம் பார்க்கல, பட் ஆனால் பார்க்க ட்ரை பண்ணேன். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது, சரி ஒரு மணிரத்னம் படம் மாதிரி ஸ்லோவாக போது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பார்க்க ட்ரை பண்ணுறோம், முடியல. அதுக்கப்புறம் அதோட க்ளோஸ் பண்ணது அந்த படத்தை. ஸோ இப்போ சொல்லும் போது தான் தெரியுது கதை என்னன்ட்டு. இல்லை நான் இந்த படம் பார்த்துருக்கேன், எனக்கு என்ன சொல்ற அஜித் சார் ரொம்ப பிடிக்கும், அதனால அவருக்காக நான் பார்த்தேன். பட் வந்து என்ன சொல்றது, ஒரு ஆர்மி படத்தை சீரியல் எடுத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. லென்த் டயலாக் வச்சுன்னு ஒரு ஒருத்தர் க்ளோஸ் அப் ஷாட் வச்சுன்னு அதெல்லாம் எனக்கு என்ன சொல்றது, போய் தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம ஏற்கவே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீனே எனக்கு அப்படியே டவுன் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் 100 பேர்கிட்ட திரண்டு வரப்போ ஒரு ஒரு டைலாக் பேசினேன், அவர் என்ன சொல்றது, ரியல்ல பார்த்தா லென்த் டைலாக் ஒரே டைலாக்கும் முடிஞ்சிருக்கும். இவர் பண்ண வேலை எடிட்டிங்ல, ஒரு டைலாக் போட்டு ஒரு க்ளோஸ் அப் ஷாட், ஒரு டைலாக் போட்டு ஒரு க்ளோஸ் அப் ஷாட். அஜித் சாரே பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம், ஐயோ என்னையா பண்ணி வச்சிருக்கேன், நான் ஒரே டைலாக் தான் ஐயா பேசினா, அதே ஐயா உள்ள லென்த்த இழுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா கேட்டிருப்பாரு படம் பார்த்துருந்தா. ஆமா, நம்ம அண்ணாத்த படத்தே சீரியல் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ஹிண்ட் கொடுத்துருக்காரு, நமக்கு தான் தெரியல. எல்லாமே இப்ப எப்படி ஒரு கன்னு சுட்டனா பேசிக்கிட்டே இருப்பாங்க, புல்லட் வாங்கிட்டு பேசிட்டு இருப்பாங்களா சீரியல்ல, அந்த மாதிரி பக்க பக்கமா பேசுறாரு, யாரும் சுடல அப்படியே இருக்காங்க, இவரு சுட்டா மட்டும் வாங்கிக்கிறாங்க, பயங்கர சிரிப்பா இருந்துச்சு நான் பாக்குறது. அது எல்லாமே லாஜிக்கா காமிச்சிருக்கலாம். இப்ப என்னன்னா, நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான், அவனை உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு டைலாக் ஆப்போசிட்ல வச்சிருக்கணும். உனக்கு கொண்டாதீங்க, உயிரோடு பிடிக்கணும், அவன் யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவன்கிட்ட நம்மகிட்ட நம்மளுடைய பொருள் அவன்கிட்ட இருக்குது, மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு என்ன டைலாக் வச்சு நின்று இருந்தா ஓகே, எதுவுமே இல்லை வந்துட்டு. அதுவும் சரி, அப்ப நீ சுடாம இருந்தா குதிக்கப்பயும் சுடாம வந்துருக்கணும், குதிப்பு மட்டும் சுடுவாங்களா, அப்பயும் அவர் மேல படாது, எதுவுமே லாஜிக்கா இல்லை. டீட்டெயிலிங்கா காமிச்சு, ஒரு ஆர்மி ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா டீட்டெயிலிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கேனமாய் ஒருத்தனை காமிச்சாங்களே எட்டு, அவருக்கு அஜித் சாருக்கு அந்த வேலை கொடுத்ததே அவராக தான் இருப்பார், அந்த போஸ்டிங் கொடுத்ததும் அவராக தான் இருப்பார். ஆனால் அவருக்கே தெரியல, அந்த பேச வச்சு யாருன்னு கண்டுபிடின்றாரு, யோ என்னையா ஆஃபீஸர் நீ தாயா அவர் ப்ரொமோட் பண்ணி வச்சே இருந்திருப்பார் அந்த இடத்துல, அப்போல்லாம் உனக்கு தெரியல. அதுவும் அந்த புக்கை வச்சு கண்டுபிடின்றது, அந்த புக்கு எழுதுனதும் அவர் தான்ட்டு உனக்கு கீழே இருக்கவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க, மேலே எட்டு நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் கீழே இருக்கவங்கள்ட்ட சொல்லணும். அவர் சொன்னார், சைடில் ஒரு ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட்டு தெரியலன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு பில்டப் கொடுப்பாரு, எட்டே அப்படி இருக்காங்க, அப்ப கீழே இருக்காங்க எப்படி இருப்பாங்கன்னு கேனையா தான் இருப்பாங்க. இல்ல வேற ஆர்மில இருந்தாலும் சொன்னா யோசிச்சு, ஆர்மில இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, பக்க பக்கமா டைலாக் பேசிருப்பாரு, ஆப்போசிட்ல இருக்கிற எனிமிஸ் எல்லாம் வந்து நல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க, பேசிக்கிட்டே நின்னுட்டே இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இது. கண்டிப்பா அந்த இப்ப ஆர்மியில இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா சிவா சார் அந்த வேலையதான் பண்ணிருப்பாரு. சார் நீங்க லென்த்ல இருந்தா டைலாக் பேசி எல்லாரும் ஓட விடுங்க, நான் உங்களுக்கு பிஜிஎம் போட்டு உங்களை மாஸ் பண்ணிடுறேன், ரசிகர் உங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க போல. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நார்மல் படத்தில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஓகே. ஆர்மி படம் இப்போ அவர் ஒரு சீன் சொன்னார், கண்ணில் வச்சு அவர் உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, இது நிஜமாக இருக்குதான். ஒரு போலீஸ்காரங்க கூட சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஐ காண்டாக்ட் தான், ஐ காண்டாக்ட் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க நார்மல் போலீஸ் எங்கே இருக்கிறவங்களே, இவங்க அதுக்கும் மேலே ஒரு சீக்ரெட் ஆஃபீஸர் அப்படின்னா இதெல்லாம் டீட்டெயிலாக கண்டுபிடிப்பாங்க தான். பட் வந்து ஒரு சென்ஸோட இருக்கணும், ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு, இவ்வளோதான் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு சொல்லலாம். அப்படியே நான் ஜூமின் போய் மூளைக்குள்ளே போய் உக்காந்து பேசுகிற மாதிரி பேசினா கண்டிப்பாக அது கிரிஞ்சாக தான் இருக்கும். சரி ஸ்டார்டிங் தான் இப்படி பண்ணிட்டாங்க, நடுவில் என்ன பண்ணிடுவாங்கன்றப்போ நடுவிலே சொதப்பினாங்க, சரி எண்டிங்காவது சூப்பராக முடிப்பாங்க, அந்த வில்லன் இவ்வளோ டைலாக் பேசினானே, ஹீரோக்கு இவ்வளோ பில்டப் குத்துனேக்கிறானே, அப்படி என்னதான் அந்த வில்லன் பண்ணுவான், இவ்வளோ டீட்டெயில்ஸ் கலந்து வச்சுனுக்கிறான், அவரை பற்றி டாப் டு பாட்டம் தெரியும், அப்போ இவன் எந்த அளவுக்கு யோசிப்பான் அப்படின்னு நான் ஆர்வமாக உட்காந்துக்கிறேன். வச்சாங்க பாரு கிளைமேக்ஸில் ஹீரோயினை பாட்டு பாட வச்சு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க ஏகேவன்னு நினச்சிட்டேன், அப்பயே எல்லாமே க்ளோஸ். ஓகே எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.